வணக்கம். சிவபெருமானுக்கு உகந்தது பிரதோஷம். அதிலும் சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தில் செய்யக்கூடிய வழிபாடு கைமேல் பலன் தரக்கூடியதாகும். ஒருமுறை மந்தாரம் மலை எனும் மலையை மத்தாகவும் வாசுகி எனும் பாம்பை கயிறாகவும் கொண்டு பார்க்கடலை கடைந்தார்கள். அப்பொழுது வாசுகி எனும் பாம்பு விஷத்தை கக்கியது. இவ்விஷத்தின் தன்மையினால் உலகம் இருண்டது. தேவர்களோ பயந்து சிவபெருமானிடம் தஞ்சமடைந்தனர். உயிர்களை காப்பாற்ற பரமசிவன் அந்த ஆலகால விஷத்தை உண்டார். தன் கணவரின் உடலில் விஷம் பரவுவதை கண்ட பார்வதி தேவி தன் தளிர் கரங்களால் அவரை காப்பாற்றினார். இந்த நேரம்தான் பிரதோஷ காலம் என்று வணங்கப்படுகிறது. பிரதோஷ நேரம் என்பது பாவங்களை போக்கக்கூடிய நேரம் என்று பொருள். ஆகவே இந்நேரத்தில் நம்மால் இயன்ற வில்வ இலையை இறைவனுக்கு கொடுத்தால் பன்மடங்கு நன்மை கிட்டும் என்பதை இந்த பதிவின் வழி அறிந்து கொள்ளலாம். சிவபெருமானுக்கு மிகவும் பிரியமான வில்வ இலைகளை இந்நாளில் கோவிலுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கலாம். சிலர் வீடுகளில் வில்வ மரம் வளர்ப்பது உண்டு. அப்படிப்பட்டவர்களுக்கு வில்வ இலைகளை கோவிலுக்கு தானமாக கொடுக்கும் அளவிற்குண்டான வசதி இருப்பின் இவ்வாறு செய்யலாம். ஏனெனில் சிவ அர்ச்சனையில் வில்வ அர்ச்சனை கோடி புண்ணியம் தரவல்லது. வாய்ப்பு இருப்பின் வில்வ இலைகளை கொண்டு மாலை கட்டி சிவபெருமானுக்கும் நந்தி தேவருக்கும் சாற்றி வழிபடுங்கள். ஏழேழு ஜென்மத்து பாவங்களும் விலகும். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம். இன்று சார்வரி வருடம் ஆடி மாதம் மூன்றாம் நாள், ஆங்கிலம் 18 ஜூலை 2020, சனிக்கிழமை, கிருஷ்ணபக்ஷம், தேய்பிறை. இன்று துவாதசி திதி, அதிகாலை 12:08 வரை. பின் திரையோதசி திதி. இன்று மிருகசீரிஷம் நட்சத்திரம், இரவு 9:40 வரை. பின் திருவாதுரை நட்சத்திரம். இன்று முழுவதும் சீத்த யோகம். சூரிய உதயம் காலை 6:01. இன்று அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை மற்றும் மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை, குளிகை காலை 6 முதல் 7:30 வரை, யமகண்டம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை, சூலம் கிழக்கு, சூலம் பரிகாரம் தயிர். இன்றைய சிறப்பு. இன்று சனி பிரதோஷம். இன்றைய சனிக்கிழமையில் அரச மரத்தடி விநாயகர், சனி பகவான், ஆஞ்சநேயர், பைரவர், பெருமாள் ஆகியோரை வழிபடலாம். இன்றைய ராசி பலன். முதலாவதாக மேஷ ராசிக்காரர்கள், இன்று உறவினர்களின் மூலம் உதவி கிடைக்கும். நிதி நிலைமை நிச்சயமாக மேம்படும். நீண்ட நாள் யோசித்த விஷயமாக இருக்கலாம், அல்லது இன்று செய்யலாம் என்று திட்டமிட்ட காரியங்களாகவும் இருக்கலாம். இரண்டாவதாக ரிஷபராசிக்காரர்கள், இன்று நீங்கள் எந்த காரியத்தையும் துணிவுடன் செய்து முடிப்பீர்கள். மேலதிகாரிகளின் நற்பெயரை பெறுவீர்கள். இன்று உங்களின் உடல் நிலையில் சற்று மந்த நிலை காணப்படும். மூன்றாவதாக மிதுன ராசிக்காரர்கள், இன்று திருமண சுப முயற்சிகளில் வெற்றி கிட்டும். உடன் பிறந்தவர்களின் மூலம் உதவிகள் கிடைக்கும். தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள். நீங்கள் நினைத்த காரியம் நல்லபடியாக நடந்தேறும். நண்பர்களின் அனுகூலமும் இன்று உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. நான்காவதாக கடகராசிக்காரர்கள், இன்று உயர்வான நாளாக தெரிகிறது. அரசு மூலம் எதிர்பார்த்த உதவிகள் தேடி வரும். உங்களின் திறனில் இன்று உயர்வு, அதாவது வளர்ச்சி காண்பீர்கள். புதிய விஷயத்தை கற்றுக்கொண்டு உங்கள் திறனை இன்று மேம்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனால் உங்களின் வருமானம் பெருகும். ஐந்தாவதாக சிம்மராசிக்காரர்கள், இன்று சுப காரிய முயற்சிகள் கைகூடும். இன்று உங்கள் மனதிற்கு புதிய தெம்பு கிடைக்கும். இந்நாளில் பொழுதை கழிக்கும் முறை மற்றும் பொழுதுபோக்கில் அதிகம் செலவிடுதலில் ஜாக்கிரதையாக இருங்கள். வேலை இடங்களில் உங்களுடன் அருகில் அமர்ந்து வேலை செய்பவர்கள் மற்றும் உங்கள் வீட்டின் அருகாமையில் உள்ளவர்களுடன் ஒரு சில மனக்கசப்புகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கும். ஆறாவதாக கன்னிராசிக்காரர்கள், உணவு கட்டுப்பாட்டுடன் உடற்பயிற்சியும் செய்து உடலை கட்டுக்கோப்பாக வைத்திடுங்கள்.
ஒவ்வாத உணவுகளை உண்ண வேண்டாம். பயணம் செய்து செலவு செய்யும் மனநிலையில் இருப்பீர்கள். ஏழாவதாக துலாம் ராசிக்காரர்கள், இன்று உங்களுக்கு நிறைய நேரம் இருக்கும். உங்கள் உடல் நலனில் கவனம் செலுத்துவது அவசியம். எனவே உங்கள் ஆரோக்கியத்திற்காக சாப்பிடும் உணவுகளில் சற்று கவனமுடன் இருப்பது நல்லது. தொடர்ந்து உடற்பயிற்சி செய்வதால் உடல் வலிமை பெறும். எட்டாவதாக விருச்சிக ராசிக்காரர்கள், பெண்கள் குடும்ப விஷயம் பிறரிடம் பேச வேண்டாம். இன்றைய செலவில் வீண் செலவுகளை செய்யாதிருக்க முயற்சி செய்யுங்கள். கொண்டாட்ட மனநிலையில் இருப்பீர்கள். குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுக்கு செலவு செய்வதில் ஆனந்தம் கொள்வீர்கள். ஒன்பதாவதாக தனுசு ராசிக்காரர்கள், செயல்கள் சிறப்பாக அமையும். வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனமுடன் செல்லுங்கள். கவனக்குறைவினால் ஒரு சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது. பத்தாவதாக மகர ராசிக்காரர்கள், இன்று செய்யும் தர்ம காரியம் உங்களுக்கு மன அமைதி மற்றும் சௌகரியத்தை கொண்டு வரும். இந்த நாளை விசேஷமானதாக்கிட குடும்பத்தினருடன் நேரத்தை செலவு செய்யுங்கள். உங்கள் வேலையில் முக்கியமான ஒரு முடிவை எடுக்க வேண்டியிருக்கும். பதினொன்றாவதாக கும்பராசிக்காரர்கள், இன்று பாராட்டுக்கள் பெறுவீர்கள். சில பயன் தரும் யோசனைகளுக்காக உங்கள் சகாக்கள் சொல்வதை காது கொடுத்து கேட்க வேண்டும். சடங்குகள், ஹோமங்கள், புனித நிகழ்ச்சிகள் வீட்டில் நடத்தப்படும். உங்கள் துணைக்கும் உங்களுக்கும் இடையே இன்று கருத்து வேறுபாட்டால் வாக்குவாதம் ஏற்படலாம். பன்னிரெண்டாவதாக மீன ராசிக்காரர்கள், இன்று அம்பிகை வழிபாடு சிறப்பான பலன்களை தரும். வழிபாட்டில் கவனம் செலுத்துவீர்கள். பிள்ளைகளின் நடவடிக்கைகளில் கவனம் தேவை. குழந்தைகளுடன் நேரத்தை செலவு செய்யுங்கள். நண்பர்கள் மூலம் பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாகவே அமைய போகிறது. கவலை வேண்டாம். சரி வியூவர்ஸ், காரணம் இல்லாமல் கவலை கொள்ளாதீர்கள். காரணம் இருந்தாலும் கலக்கம் கொள்ளாதீர்கள். இதுவும் கடந்து போகும். தொடர்ந்து ராஜ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். செல்வம் சேரும் குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். அதனால குடும்பத்துல சந்தோஷமும் நிம்மதியும் நிலைத்திருக்கும். ஆடி மாசத்துல நாம் பூஜை செய்யும் போது கண்டிப்பா நம் பூஜை அறையில குத்து விளக்கு ஏற்றி வைக்கணும். இதனால நம் வீட்டுல லட்சுமி கடாச்சம் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம